தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் பண்ண விடாமல் பாக்ஸ் மேலே ஏறி உட்காந்துட்டு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான். ஆதித்யா இறங்குப்பா. ரொம்ப டீசெண்டா பிரிச்சா அப்படிதான். என்னப்பா அது பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே உள்ளே எல்லோ கலர் ஒரு கேப் மாதிரி இருக்குது. அது பொம்மையோட ஃப்ரண்டில் வர கேப்னு நினச்சிட்டாங்க, பட் அது இல்லை, அது பேக் சைடு வர வேண்டியது. ஓப்பன் பண்ண பண்ண சைக்கிளோட ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்துகிட்டு வந்து அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். சைக்கிள் அசம்பிள் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஃப்ரெண்டில் இருக்கிற பொம்மையை பார்த்தோன்னே சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். தம்பி டீ இன்னும் வரல. அவங்க அப்பா செட் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அவன் ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துகிட்டு வந்துட்டான். போங்க சார், முன்னாடி போங்க. அதை வாங்குங்க. பொம்மையோட கேப்னு நினச்சது அது கேப் இல்லை, அதுதான் சைக்கிளோட சீட்டு. எஸ், சூப்பர். சிம்பிளாக சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஹேண்ட் கிரிப்பையும் வீல் கப்பையும் செட் பண்ணிகிட்ருக்காங்க. சைக்கிளில் மியூசிக் பிளேயர் கலர் லைட்டும் இருக்குது. அது வரைக்கும் விளையாடிட்டு இருந்தான். மியூசிக் சவுண்ட் கேட்டதும் பயந்துட்டு அவங்க அப்பாட்ட ஓடிட்டான். பார்க்கவே செம்ம லுக்காக இருக்குது. ஆதித்யா பர்த்டேக்காக அவங்க சித்தப்பா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். இது நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட லிங்க்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இதை ஃபிட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் இதில் இன்னொரு என்னென்னா, ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, இந்த மாதிரி மடக்கி எடுத்துகிட்டு போய்க்கலாம். வீட்லேயும் அதிகமான பிளேசஸை கவர் பண்ணாது.
அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.